ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குவான்ஸ் பை சீட்டா. ஸோ நம்ம ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடாமலே இருந்தோம், ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ஒர்க்கு வந்துட்டு டைட்டாக போய்கிட்டு இருந்தது, ப்ளஸ் என்னோடய ட்ரைனிங்ஸ் எல்லாம் இருந்தது. அதனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 7 மந்த்ஸாக எனக்கு தெரிஞ்சு வீடியோவே போடலன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சிஜிஎல் 2024 வருது. ஸோ எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன டைம்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச சம்ஸை வந்து ஷார்ட்கட்ஸாக முடிஞ்சால் ஷார்ட்ஸ் மாதிரி கூட போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பிரண்ட் வந்துட்டு ஃப்ரெண்டு தான் நமக்கு, அவருமே ஷார்ட்ஸாக வந்துட்டு போடுவார், அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் ஒரு சம் எடுத்து வந்திருக்கேன், பார்க்கலாம் வாங்க. ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சம்மே நான் எதை வச்சு எடுத்துகிட்டு எந்த டாப்பிக்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 3 ரன்னர்ஸ் இருக்காங்க, அமன், ரமேஷ், நரேஷ். ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே, அமன் ஃபினிஷிங் 48 மீட்டர்ஸ் அகேட் ஆஃப் ரமேஷ் அண்ட் 68 மீட்டர் அகேட் ஆஃப் நரேஷ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்துட்டு ரேஸ் சம்ம பொறுத்தவரை வந்துட்டு டைம் லைன் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, இதுதான் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ரேஸ்னே நம்ம வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் வந்துட்டு அமன் ரேஸை முடிக்கிறாரு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, அமன் ரேஸை முடிக்கும் போது ரமேஷ் வந்துட்டு 48 மீட்டர்ஸ் அகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஓகே, நரேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 68 மீட்டர் அகேட். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரமேஷ்டிருந்து 20 மீட்டர் என்ன இருப்பாங்க, அகேடாக இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், இன் அனதர் ரேஸ் ஆஃப் சேம் லென்த். ஸோ அது அகெயின் இன்னொரு ரேஸ் நடக்குது, அதில் வந்து ரமேஷ் ஃபினிஷ் 25 மீட்டர் அகேட் ஆஃப் நரேஷ். இப்போ வந்து ரமேஷ்க்கும் நரேஷ்க்கு மட்டும்தான் வந்து ரேஸு. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரமேஷ் முடிக்கிறாரு, அப்போ நரேஷ் வந்துட்டு என்னவாக இருக்கார், 25 மீட்டர்ஸ் பின்னாடி இருக்கார். ஓகே, இப்போ ஈச் ரன்னர் ட்ராவல் என்டையர் டிஸ்டன்ஸ் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஓகே, எல்லாமே கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் ரன் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தி ரேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அதுவல இந்த சம்மை வந்துட்டு நம்ம ஷார்ட்கட்டோலையும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நான் ட்ரெடிஷ்னல் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்டையர் லென்த் ஆஃப் த ரேஸே நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ அப்போ அமன் வந்துட்டு எக்ஸ் மீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்போ ரமேஷ் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பார், எக்ஸ் மைனஸ் 48. நரேஷ் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பார், எக்ஸ் மைனஸ் 68. இது வந்து ஒரு அட் எ பர்டிகுலர் டைம் டீல. ஓகேவா, அதே ரெண்டாவது சினாரியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ரமேஷ் வந்துட்டு எக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கும் போது நரேஷ் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பார், எக்ஸ் மைனஸ் 25. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் டைம் T1 எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டு டேட்டாவும் நமக்கு தெரியும், ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ டிஸ்டன்ஸு டைம் இதை வச்சு நம்ம எப்படி ஸ்பீடு போடலாம், ஃபஸ்ட்டு சின்னாரியாவில் எப்படி ஸ்பீடு போடலாம், எக்ஸ் மைனஸ் 48 பை டி டிவைடட் பை எக்ஸ் இதே இது வந்துட்டு இது வந்து எதோட ஸ்பீடாக இருக்கும், ரமேஷோட ஸ்பீடாக இருக்கும். இதே இது நரேஷோட ஸ்பீடு என்னென்னு பார்த்தோன்னா, எக்ஸ் மைனஸ் 68 பை. ஓகே, ஸோ இதே செகண்ட் சினாரியோ வச்சு ஸ்பீட் எடுத்தோன்னா என்ன வரும், எக்ஸ் பை T1. இது வந்துட்டு ரமேஷோட ஸ்பீடாக இருக்கும் செகண்ட் சினாரியோவில். அதே இது ரமேஷோட ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா எக்ஸ் மைனஸ் 25 பை T1. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதோட ரேஷியோ ப்ரொபோர்ஷன் என்னவாக தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இந்த சென்ஸ், இங்கே ரமேஷோட ஸ்பீடு பை நரேஷோட ஸ்பீடு, அது வந்துட்டு இந்த சினாரியாலேயும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், இந்த சினாரியாலேயும் என்னதாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஓகே, இப்படி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் 48 பை டி, இங்கே உள்ள டி இங்கே உள்ள டி என்ன ஆயிரும், நம்ம கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் மைனஸ் 48 பை எக்ஸ் மைனஸ் 68, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 25. ஓகேவா, இந்த ஈக்குவேஷன் நம்ம வழக்கமாக எப்படி சால்வ் பண்ணுவோம், டைரெக்டாக நம்ம எடுத்துப்போம், எக்ஸ் மைனஸ் 48 பை எக்ஸ் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கிடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம், எவ்வளோ 20, இதுக்கிடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 25. ஸோ இதை சால்வ் பண்ணாலே நமக்கு என்ன கிடச்சிரும், எக்ஸ் கிடச்சிரும். ஸோ அப்படி சால்வ் பண்ணையில 4 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 5x - 240 -4x. ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்கும் நமக்கு, எக்ஸ் வந்து 240 கிடைக்கும். இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மெத்தட். ஆனால் இதை யூஸ் பண்ணாமல் நம்ம இன்னும் ஈஸியாகவே இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம இங்கேயே வந்துக்கலாம். இந்த டயக்ராமை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு சினாரியோவில் ரமேஷ் வந்துட்டு நரேஷை விட 20 மீட்ரு வந்துட்டு அகேடாக இருக்காங்க. ஆனால் இந்த 48 மீட்ரு ஓடுற கேப்பில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கெயின் பண்ணிடுறாங்க,
நரேஷை விட 25 ஆக்கிறேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு இடையில இருந்த கேப் 20 என்ன வருது, 25 ஆயிடுது. ஸோ 20 கேப் 25 ஆக எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவைப்படுது ரமேஷுக்கு? 48 மீட்டர் தேவைப்படுது, கரெக்டாக? ஓகே, இப்போ வந்துட்டு இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 5 மீட்டர்ஸ் கெயின் பண்ண ரமேஷ்க்கு தேவைப்படுற டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 48 மீட்டர். ஓகே, இது வந்துட்டு நமக்கு இந்த ரெண்டு சினாரியோவை கம்பேர் பண்ணால் நமக்கு ஈஸியாக தெரியுது. இப்போ ரெண்டாவது சினாரியோ டோட்டலாக பாருங்கள், ரமேஷ் ஃபினிஷிங் பாயிண்ட்டில் இருக்கணும், ஆனால் நரேஷ் வந்து 25 மீட்டர் என்னவாக இருக்கணும், பின்னாடி இருக்கணும். ஸோ அவர் 25 மீட்டர் டோட்டலாக கெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவை? இன்ட்டு 5. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்ட்டு 5 பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி 48 இன்ட்டு 5, சிம்பிள், 240 மீட்டர் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். 240 மீட்டர் தான் ஆன்சர். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடியில் வந்துட்டு கேட்ட ஒரு சம் தான். ஸோ இது வந்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னலாக போனோம்னா ரொம்ப டைம் ஆகும், இந்த மெத்தடில் போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் இன்னொரு ஒரு சம்மோடு வரேன்.